श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृतिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यन्मङ्गलाय महते जगतामुशन्ति त्रैविष्टपान्यपि पदानि पदाश्रयाणि वन्दामहे सरसिजेक्षणमद्वितीयम् वेदान्तवेद्यमनिदम् प्रथमम् महस्तत् शिवैकुण्ठ गद्यत्ल इदिनम् नान्कावद् श्लोकत्तिन् पुरुलै पार्क्क इरुक्किन्रोम् இங்க இந்த நாலு ஸ்லோகத்துக்கு முன்ன எம்பெருமானார் விஷயமாக ஒரு மங்கள ஸ்லோகத்தை முதல்ல சாதித்தார். யோனிச்சம் அச்சதபதாம்பஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரான் திருநாயமேனி அஸ்மத்குரோ பகவதோஸ்யதைக சிந்தோஹோ ராமானுஜஸ்தரணோ சரணம் பிரபத்தியன்னு எம்பெருமானார் தனக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக எழுந்திருந்திருக்கிறதுனால அவரை சாதித்தார். அதுக்கப்புறமா நம்மாழ்வார் விஷயமாக ரெண்டு ஸ்லோகத்தை அருளி செய்தார். இதில் நம்மாழ்வாருடைய சீதூக்கிகளுக்கு சொல்லச்சு, மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லச்சு, பக்தி பிரபாவ பவத அற்புத பாவபந்த भावबंध संधुक्षित प्रणय साररसौख पूर्ण वेदार्थ रत्न निधि अच्युत दिव्य धाम जिया परांकुश पयोधि रसीम भूमान श्लोक परांकुश और अमृत काटल इपड़े இப்போ எம்பெருமானையே சாட்சாத் இவர்கள் ரெண்டு பேரையும் ஆச்சாரியனர் வந்தன பூர்வகமாக தான் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணதுனால தனது சாட்சாத் ஆச்சாரியனாக இருக்கிற எம்பெருமானார் எல்லாருக்குமே பிரபல்ல ஜன சந்தான கூட்டஸ்தராக திகழ்கின்ற நம்மாழ்வார் இவர் ரெண்டு பேர் விஷயமாக ஸ்லோகங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு பெருமாளை பத்தி நேரடியாக இப்ப ஸ்தோத்திரம் பண்ற யன்மங்களாய மகதே ஜகதாமுசந்தி யன்மங்களாய மகதே ஜகதாமுசந்தின்னு சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகத்துல கால் டிரைவர் நானும் சொல்ல யன்மங்களாய மகத மகத்தை உசந்தின்னு சொல்லச்சே ஜகத்து லோகத்துக்கெல்லாம் மங்களத்துக்காகவே இருக்காருன்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்லோகத்துல பெருமாளை ஒரு தேஜஸாக ரூபணம் பண்ணி சொல்ற. பெருமாளை தேஜஸாக சொல்றதுன்றது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். வந்தாமகே சேவிக்கிறோம்னு அர்த்தம் இருக்கு. அவரை ஸ்தோத்திரம் பண்றோம், சேவிக்கிறோம். எதை இப்ப மகஹான்றது நபும்சுக்கலிங்கம், ஆகையால தன் மகஹா வந்தா மகே அந்த மகத்தை அந்த ஜோதிஷை சேவிக்கிறோம்னு சொல்ற. இந்த ஜோதிஷ் சப்தத்தினால மகத் சப்தத்தினால பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சொல்லப்படுகிறார். இது வேதத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்.
வேதத்துல சொல்லச்சு அச்சா எததப் பரோ திவோ ஜோதிஹி தீப்யதே விஸ்வதப் பிருஷ்டேஷு சர்வதப் பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதப் பரோ திவோ ஜோதிஹி தீப்யதே திவஹ அப்ராகிருத ஸ்தான விசேஷத்துல ஒரு ஜோதிஷ் பிரகாசிக்கின்றது. திவஹா ஜோதிஹி தீப்யதேன்னு சொல்ற இது அப்ராகிருதமான பிரகாசத்தோடு இருந்துருக்கிற ஒரு ஜோதிஷ். அந்த ஜோதிஷ் தான் சாட்சாத் பரமாத்மா என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சப்தத்தை சொல்லி இங்க ஜோதிஷ் சப்தத்துக்கு பரியாய பதம் மகஹான்றது. மகஹான்னாலும் ஜோதிஷ் தான். இத சொல்லி சொல்றாரு இங்க சுவாமி தேசிகனும் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல அதுக்கப்புறமா வேகாசேத்து ஸ்தோத்திரத்துல அபீதிஸ்தவத்துல இந்த மாதிரி பல இடங்கள்ல எம்பெருமான மகஹான்னு மகச்சப்தத்தினால சொல்ற ஜோதிஷன்னு சொல்லி சொல்ற. இப்போ சுதசித்தம் சுத்த ஸ்பட்டிக மணிபூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீஜிபித்யுதிபிஹி அவதாத த்ரிபுவனம் அனந்தை ஸ்திரையந்தை ரணுவிஹித ஹேஷா ஹலஹலம் ஹதா சேஷாவத்யம் ஹயவதனம் ஈடிமஹி மகஹான்னு சொல்ற. மகஹான்னு சொல்றதுனால அந்த ஜோதி சப்தம் நிர்திஷ்டமாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான் ஹயக்ரீவனே மகச்சத் ஜோதி ரூபமாக இருந்திருக்காருன்னு சொல்ற. அதே மாதிரி உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகஹான்னு இங்கேயும் மகான்னு சொல்ற. வேகாசேத்து யதோத்தகாரி பெருமாள்னு திருவிக்காவில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணச்சு மகான்னு சொல்லி உபாய பாவேன பலபாவேன ஸ்வயம் வக்தம் தானே எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் ஏகம் வேகமதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யத்தேன்ன உபா அதாவது வேகவதி மத்தியன்ன திருவிக்காவில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் ஹஸ்தி சைலே அந்த திருமலையில திருவத்தி மலையில எழுந்தொள்ள இருக்கிற சாட்சாத் தேவாதிராஜன். இவா ரெண்டு பேரும் ஒத்தரே தான், ஏக்கம் ரெண்டு பேருமே ஒரே தேஜஸ் தான். உபாய பலபாவேன ஸ்வயம் வக்தம் பரம் மகா, உபாய பாவேன பலபாவேன பெருமாள் தான் நம்மளை அடைவிப்பிக்கிறவராகவும் இருந்துருக்க, பெருமாள் தான் அடையப்படுபவராகவும் இருந்துருக்கன்னு அந்த இடத்துல மகஹான்னு சொல்லி சொல்ற. கிமபி ரங்கதுரியம் மகஹான்னு ரங்கநாதனை மகச்சப்தத்தினால சொல்றாரு. இப்படி பல இடங்கள்ல மகஹான்ற சப்தத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்க வருதுன்னா ஆழ்வானுடைய சீசக்தி, ஆழ்வாருடைய சீசக்தி இவைகள் தான் சொல்லணும். சோதியாகி எல்லா உலகும் துழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, ஈசன்வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. இங்கேயும் ஜோதிஷன்னு சொல்ற. குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோரு. இப்படி பல இடங்கள்ல ஜோதிஷ் சப்தத்தினால பரமாத்மா இருக்கிற எம்பெருமான் சொல்லப்படுகின்ற அந்த ரீதியில அழ்வானும் இங்க ஜோதிஷ் சப்தத்தினால தத்து மகா வந்தாமகே அந்த தேஜஸ் ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான வந்தாமகே வணங்குகிறேன்னு சொல்ற. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம பார்க்கணும். ஒளி என்கிற சப்தம் சொல்றோம், தேஜஸ் அதுதான் தேஜஸ்ன்னு சொல்றோம். இப்போ இங்க தேஜஸ்ன்றது ஒரு தர்மம், ஒரு ஃபீச்சர். அந்த தர்மத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது இப்போ பிரகாசம்ன்ற
ஒரு தர்மத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது சூரியன். தேஜஸ் ஒளிர்கிறதுக்கு தேஜஸுக்கு ஆசிரியமாக இருக்கிறது விளக்கு, அக்னி, ரத்னங்கள், இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்போ மகான்னு சொல்றதுனால ஆசிரியமான வஸ்து சொல்லப்படுகிறது, தர்மி சொல்லப்படுகிறதா அல்லது தர்மம் சொல்லப்படுகிறதா? ஒளிர்கின்ற வஸ்து ஒளிர்கின்ற வஸ்து சொல்லப்படுகிறதா, அந்த ஒளி சொல்லப்படுகிறதா? ஒளின்னு சொல்லத்தே தர்மம் ஆயிடும், ஒளிர்கின்ற வஸ்துன்னு சொன்னோம்னா தர்மி ஆயிடும், அந்த ஒளியை உடைய வஸ்துன்னு அர்த்தம் அது. இப்ப பெருமாளிடத்துல யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாததானே நிரதிசய தீப்தி இருக்கு, பிரகாசம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பிரகாசத்துக்கு ஆசிரியமாக இருக்க பெருமாள்னு அர்த்தம். இப்ப மகான்னு சொல்றதுனால ஜோதி சப்தத்தினால தர்மி தான் சொல்லப்படுகிறதே தவிர தர்மம் சொல்லல. என்ன கிமபிரங்க துரியம் மகஹா ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, இதுல வரைச்சு இங்க இதுக்கெல்லாம் சமானாதிகரண பிரயோகம்னு சொல்றது, பெருமாளோட கூட சேர்த்து ஒரே இதுல சொல்ற பிரயோகமா இருக்கிறபடினால இங்கெல்லாம் மகா ஹயவதனம் ஈடி மகிமகா என்றெல்லாம் சொல்றது. ஆகையால மகா அந்த ஜோதிஷை ஹயவதனம் மகா குதிரை முகத்தோட தோன்றுகின்ற ஜோதிஷை என்றெல்லாம் சொல்ற அப்படின்னால இங்க தர்மியை தான் சொல்றதே தவிர தர்மத்தை சொல்லல, பிரகாசத்தை சொல்ல, பிரகாசத்துக்கும் ஆஸ்பதமா இருக்கிற தர்மி. இதுல தர்மம் தர்மின்னு ரெண்டும் பிரிக்க முடியாதபடியாக இருந்துருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொல்றது. அதாவது தேஜஸ்ன்னு வேற ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தம் அந்த வஸ்து பெருமாளிடத்துல இருக்குன்னு ரெண்டாம் சொல்லல. தேஜஸ் தத்துவம்னு என்னதுன்னு சொல்றோம்னா அது பெருமாள் தான் தேஜஸ், வேற எதுவுமே தேஜஸ் கிடையாதுன்னு சொல்றது இருக்க அதுதான் இங்க சொல்லப்படுகிறதுன்னு தாத்பரியம். இங்க வந்தஹ மகேசரசி ஜக்ஷணமத்விதீயம் வேதாந்த வேத்யமனிதம் பிரதமம் மகஹாம். இந்த மகஹான்னு சொல்லக்கூடிய ஜோதி சப்த வாச்சியமா இருக்கிற பரதத்துவம் எச்சப்தத்தினால சொல்ற இந்த இடத்துல என் மகஹான்னு சொல்ற இந்த தேஜஸ் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இதுக்கு. மீதி தேஜஸ் எல்லாம் இது இத்தனை வாட்ஸ் பவர், இத்தனை வாட்ஸ் இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட முடியறது. இந்த தேஜஸ் என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுன்றதுனாலதான் இத வந்து எச்சப்தத்தினால சொல்ற. என் மங்களாய மகதே ஜெகதா முசந்தி, இந்த தேஜஸ் சகல லோகங்களுக்கும் மங்களப்பிரதமாக இருக்கு, மங்களத்தை கொடுக்கறதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். லோகத்துல இருக்க லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பது பெருமாள். பெருமாளுடைய சுவாவம் என்னன்னா ஹதாசேஷாவத்தியம்னு சொல்ற அந்த எல்லா அவத்தியங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அவத்தியம் என்று சொல்றது என்னன்னா சுதந்திராத்ம பிரமம், சரீராத்ம பிரமம், இவைகள்லாம் தான் விரும்பத்தகாதவை. நம்ம சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, நாம சுதந்திரனாக இருக்கிறதுன்றது, அவை எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது எம்பெருமானுடைய ஹயக்ரீவனுடைய ஒரு கனைப்பாக, குதிரை ரூபமாக இருக்கிற ஹயக்ரீவனுடைய கனைப்புன்னு சொல்ற இந்த இடத்துல வரைச்சே என் மங்களாய மகதே ஜகதாம் உசந்தி, எந்த ஒரு தேஜஸானது சகல லோகங்களுக்கும் மங்களப்பிரதமாக இருந்துருக்கோம்னு சொல்ற. லோகம் மொத்தத்துக்கும் மங்கள சப்தத்தினால சொல்லக்கூடியது எதுன்னு இங்கேயும் வாஸ்தவமான ஒரு அர்த்தத்தை பார்க்கணும். இதே ஆழ்வானே ஸ்ரீஸ்தவத்துல சாதிக்கிற லோகத்துல எது எதெல்லாம் மங்களம்னு சொல்லப்படுகின்றனவோ அவையெல்லாம் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை உடைத்தானதாக இருக்குன்னு சொல்ற. இப்படி லோகத்துல மங்களம்னு சொல்லக்கூடியவை எல்லாம் பிராட்டி சம்பந்தத்தை உடைத்தானதாக இருந்தன்னா அந்த பிராட்டியும் வந்து
பெருமாளை ஆசிரியச்சவளாக இருந்திருக்க. ஆகையால எல்லா மங்களத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவ சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு பல அர்த்தங்கள், ஆறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன சுவாமி ரகசிய திரைசாரத்துல. ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தங்கள் எல்லாம் நிர்வச்சனம் பண்ணிருக்க. அதுல ஒரு அர்த்தம் ஸ்ரேயதே ஸ்ரீயதே என்பது, நம்ம மாதிரி இருக்கிறவர்களாலே அடையப்படுகிறவளாக இருக்கிறவள் பிராட்டி. நமக்காக பெருமாளிடத்துல பெருமாளை ஆசிரியிக்கிறவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டியே ஆசிரியிக்கிறவளாக இருந்திருக்க பிராட்டிக்கும் ஆசிரியமாக இருப்பிடமாக இருக்கிறதுனாலதான் அவர் சீனிவாசனாக இருந்திருக்க. அவர் சீனிவாசனாக இருக்கிறதுக்கு அப்போ இவருடைய வார்த்தையே இவரை போய், ஏன்னா ஒவ்வொன்றும் இவருடைய ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கு. லோகத்துல எது எதெல்லாம் மங்களம்னு சொல்றதோ அது மொத்தம் பிராட்டியை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டேன். இங்க சொல்லச்சே இப்ப எது வந்து இவர் வந்து இவரையே பெருமாளையே என் மங்களாய முகதே ஜெகதா முசந்தின்னு பெருமாளை சொல்றாரு. இது எப்படின்னு சொல்ற ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சு எதிதம் சௌந்தரிய லாவண்யோ ரூபம் யச்சகி மங்களம் கிமபி அல்லோகே சதித்யுச்சதே தத்சர்வம் த்வததீனமேவ யததஹ ஸ்ரீரித்யபேதே நவ யத்வா ஸ்ரீமதி தீதிசேன வசசா தேவி பிரதாமஸ்னு. பிராட்டியை இவர் ஸ்தோத்திரம் பண்ண, அந்த பிராட்டியே பெருமாளை அடைவதனால இவர் தான் மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருந்திருக்கிறவராக இருந்திருக்க. இதுதான் இந்த இடத்துல இந்த ஜோதிஷ ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் எல்லாருக்கும் மங்களப்பிரதமாக இருந்திருக்க என்று சொல்ற. என் மங்களாய மகதே ஜகதா முசந்தி த்ரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி த்ரைவிஷ்டபான்யபி பதானின். மூன்று லோகங்களும் யார அடைஞ்சிருக்கு என்று கேட்டா எல்லாம் எம்பெருமானு தான் அடைஞ்சிருக்கு. எல்லா மூணு லோகத்திலுக்குள்ள சகல ஸ்தானங்களும் இந்த தேஜஸ் தான் ஆதாரமாக உடைத்தானதாக இருக்கு. எப்படின்னா பெருமாளுக்கு நம்ம சித்தாந்தத்துல சரீர சரீரி பாவம் சொல்றோம். இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உடலாக திகழ்கின்றன. உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன், இது ஆழ்வார் சிசுக்தி. இந்த ஆழ்வார் சிசுக்தியை கொண்டுதான் இங்க சாதிக்கிற திரைவிஷ்டபான்ய பின். இந்த உடல் காது மூக்கு கண்ணுன்னு எல்லாம் எல்லா அவயவங்களோடு சேர்ந்திருக்கிற இந்த உடல் ஆத்மாவை தான் ஆசிரியிச்சிருக்கு, ஆத்மாவை சார்ந்திருக்கு. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு உடல்னே விவகாரம், சரீரம்னே விவகாரம். ஆத்மா இதை விட்டு போயிடுத்துனாக்கா இதுக்கு சரீரம்ன்ற விவகாரமே வராது. அதே மாதிரிதான் சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுக்கு உடலாக திகழ்கின்றன, சரீரமாக திகழ்கின்றன. இவை அனைத்துக்கும் பெருமாள் ஆத்மாவாக திகழ்கின்றார். இதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று சொல்லக்கூடியது. த்ரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி த்ரைவிஷ்டபானி பதானி என்பதாக மூன்று லோகங்கள்லையும் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாமே பெருமாளால பெருமாளை ஆசிரியிச்சிருக்குன்னா பெருமாள் தான் தரிச்சுன் இருக்கேர், எல்லாத்தையும் தாங்கின் இருக்கிறவர் பெருமாள் தான். பெருமாளுடைய விபூதியாக தான் மொத்தமே திகழ்கின்றன. இவை அனைத்தும் எம்பர் லீலா விபூதி நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி. விபூதி விபூத்தின்னா ஆளுமைக்கு உட்பட்டவைன்னு அர்த்தம். இந்த லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவை, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அததான் சொல்ற யதாசிரயாணின்னு சொல்லி
பதானி எத்துன்னு சொல்றதுனால இங்க நபும்சகலிங்கமாக இருக்கிற மகத்தை தான் சொல்றது. எத் ஆசிரியாணி, எத்த ஆசிரயிச்சிருக்குன்னா சாட்சாத் பரமாத்மாவை தான் ஆசிரயிச்சிருக்கு. இந்த ஜோதி சப்தத்தினால சொல்லக்கூடிய அந்த பரஞ்சோதிஸ்தாக இருந்திருக்கிற எம்பெருமானை தான் ஆசிரயிச்சிருக்குன்னு சொல்ற. இது நாராயண சப்தத்துல நாராயணம் அயனம்னு சொல்லச்சு, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்தானமாக இருப்பிடமாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் என்பது சொல்ற. விஷ்ணு ரேதா விபூதய, விஷ்ணு மன்வாதய கால சர்வபூதானி தத்விஜ ஸ்திதேர் நிமித்த பூதஸ்ய விஷ்ணு ரேதா விபூதய சகலாவரணாதீத நிராலம்பன பாவன மகாவிபூதி சம்ஸ்தான நமஸ்தே புருஷோத்தம. இப்படி எல்லாமே எம்பெருமானுடைய விபூதியாக திகழ்கின்றன. எம்பெருமான தான் எல்லா லோகங்களும், லோகத்துல இருந்திருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமான தான் ஆசிரயிச்சின்றிருக்கன. திரைவிஷ்ட பண்ய பிபதானியதாஸ்ரயாணி சர்வந்தாமஹே சரதி ஜேட்சணம். சரி, இப்படிப்பட்டதாக விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த தேஜஸுக்கு ரூபமே இல்லையா, திவ்யமங்கள விக்கிரகமே இல்லாத அருவமாக இருக்கக்கூடியதான்னு சொன்னா அப்படி இல்லை. சரதிஜே க்ஷணம் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையதுன்னு சொல்ற. என்ன ஒரு அற்புதமான ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ற. பெருமாளுக்கு ஒரு சொரூப நிரூபக தர்மம் மாதிரி இந்த இடத்துல தாமரை அம்புஜே க்ஷணம்னு சொல்ற, சரதிஜே க்ஷணம் அம்புஜே க்ஷணம்னு சொல்ற. அரவிந்தாட்சா அரவிந்த லோச்சனா அம்புஜேட்சனகான்னு எல்லாம் சொன்னோம்னா தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன்னா வேற யாரையும் சொல்லாது, பெருமாள் தான் சொல்லும். பீதாம்பரஹான்னு சொல்லச்சு, பீதாம்பர சரஸ்ரக்வி சாட்சான் மந்த மன்மதான், யாரெல்லாம் மஞ்ச துணி ஒட்டின்னு அவன்லாம் பீதாம்பரன்னா ஆகாது. அந்த பீதாம்பர சப்தம் இருக்க எம்பெருமானு தான் குறிக்கும், அந்த மஞ்சப்பட்டு உடுத்தின் இருக்கிற பெருமாள் தான் சொல்லுமே தவிர வேற யாரையும் சொல்லாது. ஆகையால சரதிஜேட்சணகன்னாக்க நம்ம வேணா லோகத்துல சொல்லிக்கலாம், இவனை பார்த்து தாமரை கண்ணா அப்படின்லாம் சொல்லிக்கலாம், ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சரதிஜேட்சணங்கிற சப்தம் ரூடின்னு சொல்றது, இடுகிரி பெயராக வர்றது பெருமாள் விஷயத்துலதான் வருது அதுல வந்து. ஆகையால இப்படி ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் எழுந்திருக்கன்றத வந்தாக மகே சரதிஜேட்சணம் அத்விதீயம். துவயத்துல சொல்லச்சு சிவநாராயண சரணம்னு திருவடிகளை சொல்ற. அந்த எம்பெருமான் நாராயண சப்தத்தினால சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறவ, அவ அது உருவத்தோட திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கிறா இல்லையான்னு எல்லாம் வெறும் சந்தேகம் வந்துருமேன்றதுக்காக அந்த நாராயண சப்தத்தினால சொல்லப்படுபவருடைய திருவடிகளைன்னு திருவடிகளை சொல்றபடினால அங்க திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் எழுந்திருக்கிறேன்னு சொல்ற. நித்யசித்தே ததாங்காரே தத்பரத்வே ச பௌஷ்கர யஸ்யாஸ்தி சத்தா ஹிருதயே தஸ்யாசௌ சந்நிதிம் வ்ரஜேத். எம்பெருமானுடைய ஆகாரம், எம்பெருமானுடைய திவ்யமங்கலம், எம்பெருமானுடைய ஆகாரம்ன்றது திவ்யமங்கல விக்கிரகம். யார் மனசுல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவமாக திகழ்கின்றார், அவர் இப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடையே திகழ்கின்றார்ன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவன் மனசுல பெருமாள் எப்பவும் குடிகொண்டு இருக்கேன்னு இங்க சொல்லப்படுகிறது. ஆகையால பெருமாளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம்ன்றது உண்டு. சரதிஜேட்சணம் அத்விதீயம் வேதாந்த வேத்யம் அனிதம் பிரதமம் மகாதது. வேதாந்த வேத்யம் உபனிஷத்துக்களாலே அறியக்கூடியவராக இருந்திருக்கார். வேதாந்த சப்தத்தினால உபனிஷத்து சொல்லப்படுகிறது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பர நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பர பரோ ஜோதி. இங்க மகஹான்னாலும் ஜோதிகின்னாலும் ஒரே அர்த்தம், நாராயணன் தான் பரஞ்சோதிஷாக திகழ்கின்றார். இவர் வேதாந்த வேத்யனாக திகழ்கின்றார். வேதம்னால மாத்திரமே வேதாந்தைக வேத்யன் அர்த்தம். வேதாந்த வேத்யன்னா
வேதாந்தத்தினால மாத்திரமே அறியப்படுபவனாக சாஸ்திரத்தால மட்டுமே அறியத்தகுந்தவனாக இருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நையாய்கள்லாம் அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறேர்னு சொல்றார். இப்ப லோகத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும், கிரியேஷன் எதுவா இருந்தாலும், அதுக்கு கர்த்தா ஒருத்தர் இருக்க. லோகத்துல நம்ம பாக்குறோம், கட்டன்ற ஒரு வஸ்துவை பண்றான், குடத்தை பண்றான், ஒருத்த சைக்கிளை பண்றான், ஏதோ ஒரு கிரியேஷன் ஒண்ணு இருந்ததுன்னா, உற்பத்தின்னு ஒண்ணுன்னா, அதுக்கு கர்த்தான்னு ஒருத்தம் இருந்துட்டு இருக்கான். இப்ப இங்க லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் இதுக்கு கிரியேஷன் கர்த்தான்றத நாமளே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சமுத்திரமும் ஒரு காரியம்தான், மலைகள்லாமும் காரியம்தான், இந்த பூமியும் ஒரு காரியம்தான், கிரியேஷன் தான். இதனுடைய கர்த்தா யாரு கேட்டா தெரியல நமக்கு. இப்போ இவையெல்லாம் காரியமானபடினால இதுக்கு கர்த்தாவாக ஒருத்தன் இருக்க வேண்டியிருக்கணும். அந்த கர்த்தாவுக்கு தான் ஈஸ்வரன் பேரு என்று அனுமானத்தினால ஈஸ்வரனை ஸ்தாபனம் பண்றான் நையாயிக்கா. ஈஸ்வரனை அவ ஒத்துக்கிறான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் பௌத்தாள் மாதிரி ஈஸ்வரனையே சாங்கியால் பௌத்தா, சாங்கியால் கூட அதுல நிரீஸ்வரவாதி சேஸ்வரவாதின்னு ரெண்டு விதமா இருந்துட்டு இருக்கா, நிரீஸ்வர சாங்கியம் சேஸ்வர சாங்கியம் நல்லா இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாத நையாயிக்காள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறா. ஆனா அனுமானத்தினால ஈஸ்வரன் சாதிக்கப்படுகிறான்னு சொல்றாவா. நாம என்ன சொல்ற, வேதாந்திகள்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா, அனுமானம்ன்றது அந்த ஹேத்து என்ன காரணத்தை கொண்டு அனுமானம் பண்றோமோ அந்த ஹேத்து அது சத்ஹேத்துவாக இருக்கணும். அப்பதான் அந்த அனுமானம்ன்றது பிராமாணிகமான அனுமானமாக ஆகும். சில சமயங்கள்ல மனுஷனுடைய புத்தி, மனுஷனுடைய புத்திக்கு பிரம பிரமாதெல்லாம் ஏற்படலாம். ஆகையால அனுமானமும் தப்பா போனாலும் போகலாம், சாஸ்திரம் தப்பா போகாது. மாதா பித சகசேபியா வசலதரம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால, ஆயிரம் மடங்கு அம்மா அப்பா போல ஆயிரம் மடங்கு நம்மளிடத்துல பரிவுடையது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடியவராக இருக்கிறவர் அந்த பெருமாள். அதுதான் மகச்சப்தத்தினால சொல்ற, சாஸ்திரத்துல எப்படி சொல்றன்னாக்க, நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹா, பரமாத்மா பரஞ்சோதிஷ் என்றெல்லாம் சொல்லப்படுபவர் சாட்சாத் நாராயணன் தான். வேதாந்த வேத்யம் சரசிஜேட்சணம் அத்விதீயம்னு, அத்விதீயம்னு ஒத்தார் மிக்கார் இல்லாதவர்னு அர்த்தம். அதுக்கு ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயான்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற, இப்ப பெருமாளுக்கு சமமாகவோ இல்ல பெருமாளுக்கு மேம்பட்டவராகவோ யாருமே இல்லாது. அனிதம் பிரதமம் அத்விதீயம் இதெல்லாம் இதுல இதுக்கு முன்ன யாரும் இல்லாதவர், இவருக்கு சமமா யார் இல்லாதவர், நிசமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் உபனிஷதி சரஸ்வதின்னு இவரே தேவ பெருமாள் விஷயத்துல சாதிக்கிறார். இப்படி அத்விதீயமாக செம்பெருமான் எழுந்தள்ள இருந்துருக்க, அனிதம் பிரதமம் அனாதியாக இருந்துருக்க, அவருக்கு சமம் இல்லாதவ ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்காருன்னா கூட சரி, அவர் இப்பதான் புதுசா தோன்றிருக்காரா, இதுக்கு முன்ன அந்த மாதிரி யாரும் இல்லை, இப்ப இதுக்கு மேல அவருக்கு யாரும் இல்லைன்னு அந்த மாதிரி எதனா சொல்றதுன்னா, எப்பவுமே அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ யாரும் இல்லாதவராக உயர்வர உயர் நலம் உடையவன் சொல்ற பிரகாரத்துல எழுந்தள்ளி இருக்கிறவர் அந்த எம்பெருமான் தான். அவரை தான் மகஹான்னு சொல்லி அந்த மகச்சப்தத்தினால சொல்லி வணங்குகிறார். மகா வந்தது மகா வந்தாமகே என்பதாக. இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும். மகான்கள்லாம் சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் வளமாகுமோ அளவாகுமோன்னு ஆழ்வார் சீசுக்கில ஜோதிஸ்வரூபமாக பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிருக்கார் நம்மாழ்வார். அதை இங்க கொண்டு வந்திருக்கார். நம்மாழ்வாருக்கு மூலமாக இருக்கிறது அந்தேமா ஜோதிஷான் ஜோதிஹி, அத எதத பரோதிவோ ஜோதிஹின்னு இந்த ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்பட்டவராக இருந்திருக்கிற பரமாத்மாவை உபனிஷத்தையே சொல்லியிருக்கு.
ஆகையால அந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு அந்த ஜோதியாகின்னு சொல்லி திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்றதுக்கு காரணமாக இருக்கிறது உபனிஷத்து. ஆழ்வானுடைய சீசூக்திய அப்படியே சுவாமி தேசிகன் பிரயோகம், அதாவது இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதங்களை எல்லாம் அப்படியே பிரயோகம் பண்ணி அவர் பெருமாள் மங்களாசாசனம் பண்ற ஜோதிஸ்வரூபமாக இருந்திருக்கிற பெருமாள் சரணாகதி தீபிகன்னு சுவாமி தேசிகன் தீப பிரகாசன் விஷயமாக பண்ணின ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லச்சு, நித்யம் ஸ்ரீயா வசுதயா ச நிஷேவியமானம் நிர்வியாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்ய மிக பகவதி சமீபே தீப பிரகாச இதி தெய்வதம் அத்விதீயம். இங்க பாருங்க, வந்தாஹ மகே சரதி ஜேட்சணம் அத்விதீயம் வேதாந்த வேத்யம். அத்விதீயம் வேதாந்த வேத்யம்னு ரெண்டு விசேஷங்களை மகான்னு சொல்ல அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வான் பிரயோகம் பண்ணிருக்க, அதே விசேஷங்களை அப்படியே பிரயோகம் பண்ணிருக்க, வேதாந்த வேத்யம் இஹ வேகவதி சமீபே தீப பிரகாஷ இதி தெய்வதம் அத்விதீயம் என்று இப்படி ஆழ்வானுடைய சீசூக்திகள் சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த வழியில போறதுல பெருமை கொள்பவராக சுவாமி இருந்துருக்காருன்னு ஏற்படுறது. இப்படி இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமான ஒரு தேஜோ ரூபமாக, ஆச்சரியமான தேஜோ ரூபமாக மங்களாசாசனம் பண்ற, அந்த தேஜோ ரூபமாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தான் லோகத்தில் இருக்கக்கூடிய மங்களங்கள், நிகழ்வரக்கூடிய மங்களங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்க, லோகம் முழுக்க எல்லா லோகங்களும் அந்த எம்பெருமானை தான் ஆசிரயிச்சிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த தேஜோ ரூபமாக இருக்கக்கூடிய வஸ்து திவ்யமங்கள விக்கிரகத்தோட சவ்யம் பாதம் பிரசாரிய சித்ததுருசகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகத்தோட திகழ்கின்ற அவர் வேதாந்தத்தினாலதான் சாஸ்திரைக்க வேத்தியனாக இருக்கிற அப்படின்னால சாஸ்திரத்தினால மட்டுமே அறியக்கூடியவராக இருந்திருக்க, மீதி பிரமாணங்கள்லாம் தேவையில்லை, சாஸ்திரம்தான் விசேஷன்றதுனால சொல்லி சொல்ற, அவர் ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்காருன்னு அவரை வந்தாமகே நாம் எல்லாம் வணங்குகிறோம்னு சொல்லி பகுவச்சனத்துல சொல்ற. நாமளும் அப்படிப்பட்ட ஜோதிஸ்வரூபமாக எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானு வணங்கி அவருடைய அனுகிரகத்துக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.